தமிழ்நாட்டில் பாஜக வேரூன்றுவதற்கு பலவிதமான முயற்சிகளை ஏதோ நாளைக்கு அவங்க தான் ஆளுங்கட்சி வருவது போல ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்களை வந்து கொஞ்சம் கூட தன்னடக்கம் இல்லாமல் எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுறது மட்டும் இல்லை, யாரை வேண்டுமானாலும் ஒரு அநாகரிகமான முறையில் விமர்சிக்கக்கூடியவராக அண்ணாமலை மாறியிருக்கிறார். நிச்சயமாக இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள். மோடி திரும்ப திரும்ப ஏதோ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பேசிட்டதுனால மோடி வந்து தமிழ்நாட்டில் ஏதோ வளர்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இட்டுக்கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பாஜக தலைவர் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, தைரியம் இருந்தால் பாஜகவுடைய அகில இந்திய தலைவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது போட்டிட்டு நீங்கள் டெபாசிட் வாங்க பார்ப்போங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் பாஜக தோக்க போகுதுங்கிறது மட்டும் இல்லை, எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் டெபாசிட் எடுக்க செய்வார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் எனவே நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரலாறு காணாத வெற்றி அடையும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது போன தேர்தலில் கூட ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து தேர்தலில் ஜெயிச்சிங்க, ஆனால் இந்த தேர்தலில் ஒரு இடத்துல கூட உங்களால் டெபாசிட் வாங்க முடியாது பாஜகவுக்கு என்பதை நான் அறுதிட்டு சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறதான் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்குது. பேச்சுவார்த்தையில் இட எண்ணிக்கை என்பது உடன்பாடு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே போட்ட எண்ணிக்கை 2 இடங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் நாளை மறுதினம் காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான பிரச்சனையை தீர்ப்பாங்க. இங்கே ஏதோ அடிதடி நடக்கிற மாதிரியும் இங்கே ஏதோ குழப்பம் நடக்கிற மாதிரியும் மீடியாக்களில் இல்லாத குழப்பங்களை எல்லாம் உருவாக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. திமுக கூட்டணியில் எந்த விதமான சலசலப்போ எந்த விதமான சலனமோ முரண்பாடுகளோ கிடையாது. ஆகவே நிச்சயமாக இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறுங்கிறத தெரிவிச்சுக்க விரும்புகிறாங்க. நான் அதே நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்லுகிற அந்த அடம் பிடிக்கிற போக்கு என்பது நல்லதில்லை. அதாவது எந்த ஒரு ஆட்சியும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே காவிரி நதிநீர் ஆணையத்தெல்லாம் தீர்மானித்து 2 மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் 2 மாநிலங்களை கலந்து பேசி தான் தீரணும், அல்லது அமைக்கப்பட்டிருக்கிற காவிரி மேம்பாட்டு ஆணையத்தை தான் அணுகணும். அது இல்லாமல் தான் அடித்த மூப்பா நீங்களாக மேகதாதுல அணை கட்டுவோம் என்று அறிவித்திருப்பது, அதுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவதெல்லாம் ஒரு உச்சநீதிமன்றத்தையே உதாசீனப்படுத்துவது அது வந்து நல்ல நடைமுறை அல்ல. தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திர அரசு பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கான திட்டங்களை மேற்கொள்ளுது, அதுவும் ஏற்புடையது அல்ல. ஆகவே தமிழ்நாட்டை அண்டை மாநிலங்களாக இருக்கிற இந்த மாநிலங்களுக்குள்ள ஒரு மோத விடுகிற மாதிரி அரசியல் அணுகுமுறை உருவாக்குவது பொருத்தம் இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.